வணக்கம். இது இன்றைய பதிவு. பலரின் கோரிக்கை, பலரின் ஆசை, பலரின் கனவு நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. ஆரம்பமணி அடிக்கப்பட்டு விட்டது. எனவே இனிவர வாகன பேரணிகள், ஒலிபெருக்கை சத்தங்கள், கலர் கலர் கொடிகள், துண்டு பிரசுரங்கள் என நாடு முழுவதும் வர்ணங்களினால் நிரம்பி வழியும். வீடு வீடாக மக்களை சந்திக்க கூட்டம் வந்து சேரும். இனிமேல்தான் மக்களை புகழ்ந்து தள்ளுவர், மேடைகளில் வீரவசனம் பேசுவர் இந்த அரசியல்வாதிகள். மக்களும் கேட்டு கைதட்டிவிட்டு அதே ஆட்களுக்குத்தான் புள்ளடியிடுவர். சரி, அந்த விடயம் இருக்கட்டும். தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்த சந்தேகத்திற்கு பதில் கிடைத்துவிட்டது வர்த்தமானி ஊடாக. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வரும் மார்ச் 9ஆம் தேதியில் நடத்துவதற்கான அதிவிசீடு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்டு 58 அரசியல் கட்சிகள் மற்றும் 329 சுயேட்சை குழுக்கள் போட்டியில் களமிறங்கியுள்ளன. இதில் 80,720 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களை கலைத்து சுயாதீனமான தேர்தலை நடத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்துமாறு உள்ளூராட்சி ஆணையாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரியிருக்கின்றனர். உள்ளூராட்சி மன்றங்கள் கலைக்கப்படவில்லை. இதனால் அதன் சொத்துக்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்பதை உள்ளூராட்சி ஆணையாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இந்த கோரிக்கையை உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான அமைச்சரிடம் முன்வைக்குமாறு அறிவுறுத்தியதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிருபத்திற்கு அமைய அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியிருக்கின்றது. மேலும் அரசியலமைப்பு பேரவையினால் ஆணைக்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டாலும் தேர்தலை பிற்போட முடியாது என கூறிவிட்டார் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் புஞ்சிகேவா. அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் அரசியலமைப்பில் எமக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவதில் ஸ்திரமாகியுள்ளது. 21வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நாம் உள்ளிட்ட அனைத்து ஆணைக்குழுக்களினதும் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்படும். எவ்வாறு இருப்பினும் அரசியலமைப்பு பேரவையினால் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் வரை எம்மால் எமது நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும். ஆணைக்குழு உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பில் அரசியலமைப்பு பேரவையில் பேசப்பட்டிருந்தாலும் அதற்கு மேலும் 2 மாதங்கள் செல்லும் என்பதனால் அது குறித்து கலவரமடைய தேவையில்லை. மாறாக புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டாலும் அவர்களால் எம்மால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும். நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர வேறு எந்த வகையிலும் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது என நிமால் புஞ்சிகேவா தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் 10ஆம் தேதி தேர்தலுடன் தொடர்புடைய 9 வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அவற்றில் ஒன்று, தேர்தலை காலம் தாழ்த்துமாறும், ஏனைய 2, தேர்தலை நடத்துமாறும் கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற தீர்ப்பு கமைய அனைவரும் செயற்பட வேண்டும். ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டாலும் தம்மால் நிறைவேற்றப்பட வேண்டிய அரசியலமைப்பு ரீதியிலான பொறுப்பை கைவிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் நாம் ஸ்திரமாக உள்ளோம். எல்பிடி உள்ளூராட்சி மன்றத்திற்கான காலம் நிறைவடையவில்லை என்பதனால் அந்த தொகுதியில் தேர்தல் இடம்பெறாது. அதேபோன்று கல்முனை மற்றும் சாய்தமருது தொகுதிகளில் காணப்படும் பிரச்சினைகளினால் நீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கின்றது. இவை தவிர 339 உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல் இடம்பெறவுள்ளது என கூறியிருக்கின்றார் நிமால் புஞ்சிகேவா. இவை ஒரு பக்கம் இருக்கையில் அரசியல்வாதிகளின் பிடுங்குபாடு இன்னும் ஓய்ந்ததாக இல்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மக்கள் கோரவில்லையா? மாறாக சஜித் பிரேமதாசா மற்றும் அனுகுமார திசா நாயக்கவின் கோரிக்கைகளே தற்போது தேர்தல் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டிருக்கின்றது. அவர்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப எந்த திட்டமும் இவர்களுக்கு இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சி கரந்தனிய தொகுதி அமைப்பாளர் சட்டத்தன்னி நுவன் சோமிரத்ன. நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மக்கள் இந்த தேர்தலையும் எதிர்பார்த்ததில்லை. மாறாக பொருளாதார பிரச்சனைகளுக்கான தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றனர். ஏனெனில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் மக்கள் எரிபொருள், சமையல் எரிவாயு உட்பட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்ட நிலைக்கு முகம் கொடுத்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் தற்போது அந்த நிலைமையை பொருளாதார நிலைமை இல்லாமலாக்கி பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஓரளவேனும் தீர்க்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்.
இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும்போது பல கோடி ரூபாய் செலவிட வேண்டி ஏற்படும். கடந்த காலங்களிலிருந்து தேர்தல் செலவை விட இம்முறை தேர்தல் செலவு அதிகமாகும். வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்காக கடந்த முறை 20 கோடி ரூபாய் செலவாகியிருந்தது. ஆனால் தற்போது அது 30 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. தேர்தலுக்காக தற்போது செலவிடப்படும் அந்த நிதியை அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒதுக்க முடியும். அத்துடன் தற்போது அறிவிடப்பட்டிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலை மக்கள் கோரவில்லை. மாறாக அதிகார பேராசையில் இருக்கும் சஜித் மற்றும் அருகுமார அணியினரே தேர்தலை நடத்த வேண்டும் என பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இவர்களின் கோரிக்கைக்காகவே தற்போது தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்து வரும் நடவடிக்கை இன்னும் 6 மாதங்களில் நாட்டில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஏனெனில் கடன் மறுசீரமைப்புக்கு தேவையான வேலை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் ஜனாதிபதி விக்ரமசிங்கே. இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அதனால் பொருளாதார பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி தீர்வு கண்டால் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் போகும் என்ற பயம் இவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் தற்போது நெருக்கடி நிலைமையை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்றவே இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சட்டத்தர்ணி நுவன் சோமரித்ன. மொட்டு கட்சியுடன் அடிக்கடி சில அறிக்கைகளை வீசிக்கொண்டுதான் இருக்கின்றது. மொட்டும் யானையும் கூட்டு என்கின்றார்கள். இப்போது பார்த்தால் மாற்றி மாற்றி கதை விடுகின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒன்றிணைந்த கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பில் இதுவரை உறுதியான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. கொள்கை அடிப்படையில் இருதரப்பிற்கும் இடையே வேறுபாடுகள் காணப்படுகின்றது. தனித்து போட்டியிட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என குறிப்பிட்டிருக்கின்றார் சாகர காரியவசம். ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராகவே மக்கள் 2019 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் 2020 இடம்பெற்ற பொதுத் தேர்தலிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு ஆதரவு வழங்கி பொதுஜன பெரம்பினர் தலைமையிலான பலமான அரசாங்கத்தை ஸ்தாபித்தார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து புதிய அரசாங்கத்தை ஸ்தாபித்துள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பினவிற்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன. நாடு வங்குரோத்து நிலை அடைந்துள்ள பின்னணியில் அரசியல் கொள்கைகளுக்கு முன்னுரிமை வழங்க முடியாது என்ற காரணத்தினால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம். இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராக உள்ளோம். வெற்றியோ தோல்வியோ தேர்தலில் போட்டியிடுவோம் என்கின்றார் மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம். 20 வருடங்கள் ரணில்தான் ஜனாதிபதி என்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியினர். இல்லை இல்லை, மொட்டு கட்சியை தான் மக்கள் விரும்புகின்றனர் என்கின்றது பொதுஜன பெரமுன. மாற்றத்தை கொண்டு வருவோம் என்கின்றது திசை காட்டி. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.